தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் பசும்பாலுக்கு லிட்டர் 20 ரூபாயிலிருந்து 10 உயர்த்தி 30 கேட்டுக்கொண்டோம். எருமைப்பாலுக்கு 28 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக உயர்த்த வேண்டும் கேட்டுக்கொண்டோம். ஆனால் அரசு 2 லிட்டருக்கு 3 ரூபாய் தான் கொடுத்தார்கள். அது எங்களுக்கு கட்டுப்படியாகாத விலை என்பதை நாங்கள் பல தீர்மானங்களின் மூலமாக அரசுக்கும் தெரிவித்தும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துள்ளோம். ஆகையினால் நாங்கள் அறிவித்தபடி 4/2/2014 அன்று பால் உற்பத்தி நிறுத்த போராட்டமும் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டமும் நடக்கும். அரசாங்கம் எங்களை அழைத்து பேச வேண்டும். அரசாங்கம் மானியங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு பாலுக்கு அந்த பணத்தை ரூபாயை கொடுக்க வேண்டும். அதே போல சங்க பணியாளர்களின் பணி நிரந்தரை பற்றி ஆண்டாண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அரசாங்கம் காதிலே போட்டுக்கொள்ளவில்லை. கோமாரி நோய் சுமார் 1 லட்சம் மாடுகளுக்கு தாக்கப்பட்டதாக அரசாங்க அறிவிப்புகளே வருகிறது. 30,000 மாடுகளுக்கு மேல் இறந்து விட்டன. அதை பற்றியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதுக்கு வேண்டி உள்ள நஷ்டஈடையும் கொடுக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளையும் அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிறைவேற்றி கொடுக்காவிட்டால் உறுதியாக 4/2/2014 அன்று திட்டமிட்டபடி தமிழகம் எங்கும் பால் உற்பத்தி நிறுத்த போராட்டமும் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டமும் காலவரையற்று தமிழகத்தில் நடைபெறும் என்றே தெரிவித்துக் கொள்கிறேன்.